ஆனா இன்றைக்கு இருக்கிற தமிழன் தமிழனா? நான் தமிழ் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு இனம் என்னென்னலாம் கையில் வச்சிருக்கணும், கையில் வச்சிருக்கா? அடிப்படை அவனுடைய மொழியை கையில் வச்சிருக்கா? சொல்லுங்க. அவனுக்கான கலை இருக்கா? அவனுக்கு அவனுடைய பண்பாடு இருக்கா? அவனுடைய விளையாட்டு இருக்கா? வேற என்னங்க இருக்கு? அவனுக்கான என்ன சொல்றது, அவனுக்கான அரசியல் இருக்காங்க? தமிழ்நாடுன்னு பேர் மட்டும் இருக்கு. தமிழ்நாடுங்கிற பேர் வெக்கமல்ல நமக்குலாம். தமிழ்நாடுங்கிற பேர்ல தமிழன் வாழறதுக்கு ஒரே ஒரு நிமிடம் உலகத்தில் இருக்கிற தமிழர்களை கூட்டு, ஒரே நிமிடம் வேற சொல் கலக்காமல், சமஸ்கிருதமோ ஆங்கிலமோ கலக்காமல் வேற மொழி தமிழ் பேசினா அத்தனை தமிழும் தோத்துறோம். இது இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நம்மளால பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் தமிழ்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? பெற்றோர்கள் தமிழ் பேசினா தானே அந்த பிள்ளைகள் பேசும், அந்த ஆசிரியர்கள் பேசினா தானே அடுத்த தலைமுறை பேசும். இந்த தமிழ் பேசுகிற பிள்ளைகள் தான் தண்டிக்கப்படுறாங்க, முட்டி போட வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி அது தமிழன் உருவாகும்? நம்மளாம் தமிழர்களுடைய கடந்த கால பெருமைகளை சொல்ல என்ன தகுதி இருக்கு நமக்கு? உணவகத்துக்கு சாப்பிட போறீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க, சோறுன்னு சொன்னால் கேவலமாக பார்க்குறோம். ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றீங்க, சோறு போடுங்கன்னு கேட்டால் அருவறுப்பாக அவமானமாக பார்க்குறோம். நான் வேணே சொல்கிறது சோறு பண்ணா ஐயா வேறு என்ன அது என்ன இல்லை ஒழுங்கு நம்ம நடந்துக்கிறான். தண்ணின்னே சொல்கிறது இல்லைங்க, யார் வாட்டர் யாருக்கும் எல்லாமே போச்சு. நீங்க எதனால தமிழர்கள் உங்களுக்கு என்ன பண்ணி வைக்கணும்ன்றீங்க? இப்ப ஜல்லிக்கட்டை வச்சு என்ன செய்ய போறீங்க? மாடு அவுத்து விட்டாச்சு முடிஞ்சு போச்செல்லாம். கோயில்கள் இல்லைன்னா முடிஞ்சே போச்சு. அந்த கோயிலை வச்சுக்கிட்டு சும்மா வேலை காட்டிக்கிட்டு இருக்கோம். திருவள்ளூர் ஒருத்தர் கிடைச்சார் நமக்கு, அந்த திருவள்ளூரை பெருமை எங்க? திருவள்ளூர் பெருமை சொல்ல நமக்கு தகுதி இருக்காங்க இப்ப இருக்கிற தமிழர்களுக்கு? அவருக்கு சிலை வைப்பதாலேயோ அவரை கொண்டாடுறதாலேயோ ஒவ்வொருத்தருக்கும் திருக்குறளை பரிசளிப்பதாலேயோ ஒன்றுமே கிடையாது. திருவள்ளுவர் எழுதினபடி வாழ்ந்து காட்டுறோமா? குறைந்தபட்சம் ஒரு ஆட்சி 10 குறள் இருக்கு, ஒரு குறள் படி முடியுதா ஆட்சி காலம் முடியுதா? உழவனை பற்றி திருக்குறள் சொன்னது எவ்வளவு? உழவன் பின்னாடி அந்த உலகமே போனார், கைவிட்டுச்சு. திருவள்ளுவர் சொன்னது பொய்யா போச்சு? பொய் தானே. உழவன் பின்னாடி யார் இருக்குங்க? கிட்டத்தட்ட 65 நாளைக்கு முன்னாடி சாக ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் 6 பேர், அப்புறம் 8 ஆச்சு, 10 ஆச்சு, 15, அதுக்கு மேலே போச்சு. அப்புறம் ஊடகங்கள் அதை உண்மையான செய்தியே வரல. ஆனால் அதையெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுக்கலையா? ஒன்றும் பேசாமல் இருக்கும், எல்லாரும் இருக்கும். அவனுடைய இழவு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது, பணமாக விழுந்துக்கிட்டு தான் இருந்தது. எல்லாருக்கும் தான் ஊருக்கு போகணும், பொங்கல் கொண்டாடணும், எல்லாம் ரயிலுக்கும் விமானத்துக்கும் எல்லாத்தையும் இடத்த பதிவு பண்ணுறது, ஊருக்கு போகிறதுக்கு தயார் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அதை எடுக்கிறது, இது இந்த வேலை தான். எந்த துணி கடையில் கூட்டம் இல்லாமல் இருந்தது? எந்த நகை கடையில் துணி கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு? தொலைக்காட்சியில் எவ்வளோ படங்கள்! இவங்களுக்கு பொங்கல்னா துணி எடுக்கணும், நகை எடுக்கணும், புது புது படங்களை உட்காந்து பார்க்கணும், திரையரங்க போய் படம் பார்க்கணும். இதுக்காக அவங்களுக்கு பொங்கல்? யார் பேர சொல்லி? எவன் செத்துட்ருக்கான்னு அவனை கண்டுக்கவே இல்லையே. ஆளும் அரசாங்கமும் கண்டுக்கல, இந்த மக்களும் கண்டுக்கல. ஆனால் உங்களுக்கெல்லாம் பொங்கல் வேணும். ஜல்லிக்கட்டில் என்ன வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? மாடு கொடுத்தா வளர்ப்பீங்களா? ஒரு வேளை புல் போட முடியுமா? ஒரு வேளை சாணி அள்ள முடியுமா? எவன் இதுக்கெல்லாம் ஆதாரமானவனோ அவனை நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம், வேடிக்கை தான் பார்த்தோம். உண்மையான கணக்கு வந்து
உண்மையான கணக்கு இறந்தவர்களுடைய கணக்கு வெளியில் வந்ததுன்னா ஒன்று இந்த இனத்துக்கு அவமானம் அது வரல அது வந்திருந்தா குறைந்தபட்சம் கடைசியாக 3 லட்சம் ஏதோ கொடுத்தாங்க அந்த 17 பேருக்கு அது அறிவித்தாங்க அந்த பணமாவது போயிருக்கும் அவன் இந்த உழவு தொழில் பண்ணி கடன் வாங்கி பிள்ளை பொண்டாட்டி மூக்கிலையும் காதில் இருந்தது கட்டி போட்டு இந்த பிள்ளைங்களை ஆடு மாடு விற்று மரத்தை விற்று படிக்க வச்சா அந்த பிள்ளைங்களை நகரத்தை விட்டு ஓடி போச்சுலாம் எல்லாம் நகரத்துக்கு போயிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை தீபாவளி பொங்கல் மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிடுறான் இவங்க படம் எடுத்து அதை போடுறது அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் அதில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு மாட்டை பிடிச்சி இது கொடுக்கறது இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது அந்த உழவன் அவன் வீட்டில் காலப்படி அரிசி இல்லையே அரிசி இல்லாமல் தான் ஒரு போகம் விளையலைங்க இப்போ நான் போயிட்டு வந்த இடங்களில் ஒரு போகம் கிடையாது கொள்ளிடம் 6லேருந்து தொடங்கி நான் போன பாதை வரைக்கும் இருபுறமும் வெறும் கருவேல மரங்கள் அந்த சோழ மண்டலத்தில் முழுக்க முழுக்க கருவேல மரங்கள் இது ஏன் அவ்வளோ தரிசாக கிடக்குது அப்படின்னா அது ரெண்டு காரணம் ஒன்று தண்ணியில் உழவு தொழில் போச்சு அதையெல்லாம் வேறு அரசியல்வாதிகள் வாங்கி போட்டிருக்காங்க 2 பேரும் 3 பேரும் அது வாங்கி என்ன அது பெரிய சோகம் ஏன்னா இந்த உழவர்களை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே கிடையாது எல்லாருமே குற்றவாளிகள் அவ்வளவு பேரும் குற்றவாளிகள் நம்ம எல்லார்கிட்டையும் போய் விலையை பேசுகிறோம் எதை ஒரு செருப்பு வாங்குறோமா ஒரு துணி வாங்குறோமா எது வாங்கினாலுங்க ஒரு இட்லி சாப்பிட்றோம் அதுக்கும் எல்லாம் கேட்குற விலையை கொடுத்துட்டு வரோம் ஆனால் உழவன் விளைவிச்ச பொருளை மட்டும்தான் நம்ம விலை பேசுகிறதெல்லாம் அந்த புத்தி இன்னும் மாறவே கிடையாது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உழவனோட பிள்ளையாக இருப்பான் அவங்க கூட அதை நினைக்கிறது கிடையாது அவன் விலையில்லைன்னு கொண்டு வந்து கொட்டிட்டு போவான் அதை ஓடி அழுறதும் இந்த பொதுமக்கள் தான் ஐயோ பாவம் விளைவிச்சானே கொட்டிட்டு போகிறானே பாவம் குடும்பம் என்ன எப்படி சாப்பிடுவான் எப்படி சாப்பிடுவோம் நம்ம நினைக்கவில்லைங்க நீங்கள் ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தா மாத சம்பளம் வருது அரசு ஊழியர் இருந்தால் மாத சம்பளம் பிறகு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க கணவன் இருந்தால் மனைவிக்கு மனைவி இருந்தால் கணவனுக்கு எல்லா படிகளும் எல்லாம் கிடைக்குது அதுக்கான பே கமிஷன் சம்பள கமிஷன் இருக்குது உழவனுக்கு ஒன்றுமே கிடையாது அதுக்காக தான் விவசாய கமிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க அது மன்மோகன் சிங் காலத்தில் போராடி 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 கொண்டு வந்து அதுவும் 10 ஆண்டுகளாக தூக்கி போட்டாச்சு அவன் ஒரு பொருளை உருவாக்குறதுக்காக அந்த நிலம் எவ்வளோ காலம் காத்திருக்க உழுது அதுக்கான கூலி என்ன அவனுடைய குடும்பம் எத்தனை பேர் அவனுடைய ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து உழைக்குது அதை பிறகு கடன் வாங்கி விதை போட்டு அதுக்கு களை எடுத்து ஒரு களையா ரெண்டு களையா போராடி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் அறுவடை பண்ணி அதுவும் வராது கைக்கு வரும் வராது மழை பெய்யுது பாருங்கள் இப்போ கொஞ்சம் நஞ்சம் ஒன்று ரெண்டு விட்டு ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா நிலமும் சோழ மண்டலம் முழுக்க ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று ரெண்டு வந்தால் மழையும் போய் வந்து அதையும் பச்சு அதையெல்லாம் மீறி அவன் கொண்டு வந்தான்னா ஒன்றுமே கிடையாது இந்த கருவேல மரத்தை வெட்டி விற்றாங்க 1 டன் மரம் எவ்வளோ தெரியுமா விலை 4600 ரூபா கரும்புக்கு எவ்வளோ தெரியுமா விலை 2300 ரூபா இது ஏன்னா நான் ஒரு உழவன் நான் என்னை வந்து திரைத்துறைன்னு சொன்னேன்னா எனக்கு கோபம் வரும் எனக்கு சினிமாக்காரனா வந்து இங்கே செய்வேனா எல்லா சினிமாக்காரனும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேனா என் பேருக்கு 36 ஏக்கர் இருக்கு நான் இப்போ உழவு தொழில் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் கிடையாது ஏன்னா நமக்கெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தான் பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் எண்ணும் தான் பிள்ளை எவனாவது நான் வந்து போய் இந்த விவசாயம் பண்ண போகிறோம்னா அடிச்சே கொண்டு வந்து உண்மையில் கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அது இத்தனை விவசாயிகளை சாவிடுவேனா முதல்ல சாவிடுவானா சொல்லுங்க எவன் காலம் முழுக்க உழைக்கிறானோ அவன் தான் சாலையில் படுத்துட்டு கிடக்கிறான் எவன் வந்து வீடுகளை கட்டி கொடுக்க அவன் தான் வீடு இல்லாமல் படுத்துட்ருக்கான் எல்லாமே அப்படித்தான் மேலும் மேலும் எவன் பணக்காரனா வாங்கிட்டு இருக்க ஏழை அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கான் இனிமேல் இந்த விவசாயத்தை பண்ண போகிறது யார் கிராமத்தில் இருக்கக்கூடிய இப்போ இந்த உழவு தொழில் பண்ணிகிட்ருக்க ஆளுங்கள்லாம் பலம் இல்லை சக்தி இல்லை முழுக்க அவனை மதுக்க கொண்டுச்சு அவனை மனித உழைப்பு அங்கே கிடையாது ஏற்கனவே அங்கே தண்ணி கிடையாது மனித உழைப்பு அவங்ககிட்ட இல்லை முதலீடு இல்லை
அதே மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா அதுக்கு விலை இல்லை. இதையும் மீறி இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து எல்லாரும் கூடணும், போராட்டம் பண்ணணும், அப்புறம் நீதிமன்றம் உத்தரவு வாங்கணும். அதுக்கு ஒரு முடிவு கிடச்சிருக்கு. போராட்டம் வெற்றின்னு எல்லாம் சொல்கிறோம். உழவர்களுக்காக என்ன போராடுவீங்களா தெருவில்? போராடினா வெற்றி அடைஞ்சிருமா? உழவு தொழில் சிறக்குமா? உழவெல்லாம் உயிர் பெற்றுருவானா? விவசாயம் வளர்ந்துருமா? அதுக்கு என்ன செய்யணும் யாருக்காவது தெரியுமா? ஒருத்தர் அனுப்பிய செய்தி இன்னொருத்தருக்கு அப்படியே படித்து பார்க்காம திருப்பி ஃபார்வர்ட் பண்ண தான் நமக்கு தெரியும். இப்போ எல்லா வேலையும் அந்த வேலையும் தான் தமிழர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி செய்யணும்? இந்த விவசாயிகள் அவங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. அந்த அறியாமை நம்ம செய்யணும். இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன விவசாயத்தில் இவ்வளோ வேளாண்மை அறிவியலாளர்கள் எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதாவது இயற்கையை சிதைக்காமல், கேடு செய்யாமல். நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் எங்க நம்மாழ்வார்னு ஒரு ஆள் பேர் வச்சுருக்கோம் நம்ம குழந்தைங்க. இப்போ இந்த விவசாயிகள் அந்த பொருளுக்கான விலையை எப்படி அடையிறது, அடுத்தது விவசாயம் பண்ண என்னென்ன அவனுக்கு அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி வெளியே வர்றது, இதை அவனை தெளிவிக்க வேண்டியிருக்கு. அடுத்து இந்த இளைஞர்களுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க போய் பார்க்கணுங்களாம். முதல்ல விவசாயன்ற என்ன, எத்தனை பேர் அந்த மண்ணை தொடாதவன்? இங்கே ஆண்டவங்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு இப்படி மண்ணை கையில் தொட்டவங்க கிடையாது, காலை மண்ணை மிதித்தவங்க கிடையாது. எப்படி விவசாயி வருவான்? ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு விவசாயியோட மகன், விவசாய மந்திரி விவசாயியோட மகன். பார்த்து பேச முடியுதா? நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசுவாரா? நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். நான் என்னால் சொல்ல முடியும், என்ன பண்ண முடியும்னு? அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. பொதுமக்கள் பொதுமக்கள் எவ்வளவு சுரண்டு வர்றது. முதல்ல பொதுமக்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்குது விவசாயம் பண்ணாதால. எவ்வளவு விலைவாசியாரு அதெல்லாம் புரிஞ்சோம்னா அவனும் விவசாயம் பண்ணுறான், அவனுடைய கூலிக்கு போக மேலே இவ்வளவு லாபம் அப்படின்னு போட்டு கொடுத்தா விவசாயனும் மேலே வந்துடும். எப்படி சம்பள கமிஷன் கொடுக்குறீங்களோ அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கணுங்க. ஏன்னா நமக்காக அவங்க வேலை செய்கிறாங்க, அது ஒரு தவறு கிடையாது. அதே மாதிரி இதை செய்யணுமா இல்லையா? அரசு ஊழியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆனால் விவசாயிகள் எவ்வளவு நாட்டில் 60-70 விழுக்காடு. அப்போ உணவு உற்பத்தியை பாதுகாப்புலாம் சொல்லிடுங்க, ஆனால் உற்பத்தி பண்ணுறவங்க தூக்கி போட்டுங்க. அது யார் செய்கிறது? விவசாயிகளுக்கான அந்த உழைப்பு, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய லாபத்தை கொடுத்துட்டா அவனுக்கு எதுக்கு இலவசம்? அவன் எங்கே கையாந்துறான்? 100 ரூபாய் பொங்கல் பரிசாங்க, அது எவ்வளோ பெரிய அவமானங்க. அது அந்த 100 ரூபாயை வாங்கிறதுக்கு என் மக்கள் நின்றுதே முழுக்க விவசாய கொடுமைங்க. கொடுமை இல்லைங்க, பார்த்துக்க தானே. எல்லாம் காரில் போகிறவங்களாம் பார்த்தோம், எல்லாம் செஞ்சோம். எவன் இவனுக்கு சோறு பாட்டோன்னா அவன் 1 கிலோ பச்சரிசிக்கும் ஒரு துண்டு கரும்புக்கும் நின்றுக்கிட்டு இருக்கான். கல் போட்டு இடத்த பிடிச்சி வைக்கிறான் முன்னாடி போய். ஒருத்தன் அதை வாங்கி வீசி அடிச்சிருப்பானா? முடியாது. அதுக்கு அவ்வளோதான் இருக்க முடியும். இந்த மக்களுக்கு எந்த ஒரு அற உணர்ச்சி கிடையாது, ஒரு எதிர்ப்பு கிடையாது, சிந்திக்க கிடையாது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாத. ஆனால் வந்து எல்லாம் நின்ட்டாங்க சல்லிக்கட்டுக்கு. எப்படி அடித்து 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 அது எங்கேருந்தோ வந்தது, மானம் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கி உலகம் முழுக்க திரும்பி பார்க்குறாண்டே இவனுங்க உண்மையிலே தான் பல் இருக்கு. 3000-4000 ஆண்டுக்கு முன்னாடியே மொழிங்கிறான், உண்மைதானோ அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சான் எல்லாரும். உலகம் முழுக்க இதற்கான எதிர்ப்பு உருவாச்சு. எந்த நாட்டில் நடத்தலை? நைஜீரியாவெல்லாம் நடந்துச்சு. எனக்கு அங்கேருந்து அழைப்பு வந்துச்சு. நான் அவங்களுக்கான ஆதரவு குரலை வாழ்த்து செய்ய கொடுத்தோம். அதான் டென்மார்க்லேருந்து சின்ன 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 ஊர்கள்லேருந்து எங்கெங்கேயோ நடந்துச்சு எல்லாம். தமிழினம் அவ்வளோ பெரிய இனம், எல்லாம் ஒரு விவசாயியாக தான் வெளியே போனால் திருப்பி அதை போய் உயிர் பெற வைக்க ஒருத்தருக்கும் இங்கே கிடையாது. ஒருத்தரும் விவசாயத்தை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தரும் இங்கே இல்லை, பேசுறதுக்கு இல்லை. அது என்ன அடுத்த கட்டத்துக்கு போகணும், அரசாங்கம் என்ன செய்யணும், நான் வச்சுருக்கேங்க. அரசாங்கம் என்னென்ன செய்யணும்னு நான் திட்டங்களுக்கு ஒரு இருக்கு சொல்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும்னு அவ்வளோ இருக்கேன். யார்கிட்ட போய் சொல்கிறோம் தானே சொல்கிறேன். இது என்ன, பொங்கலுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்கிறேன், ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ கொதிச்சு எழுதுறீங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடுறவங்க
தயவு செஞ்சு மாணவர்களே இந்த விவசாயிகளுக்காகவும் போராடுங்க போராடுங்க போராடுங்கன்னு நான் போன அத்தனை கூட்டங்கள்லையும் 23 கூட்டங்கள் கலந்துட்டேன். அத்தனை கூட்டங்களையும் சொல்லிக்கிட்டே 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 இருக்கேன். இன்னமும் சொல்றது நோக்கம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கேன். அதான் சொன்னேன், சும்மா திடீர்னு வந்து போராடுறது இல்லை, அது நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. வெறும் நீர்நிலை ஆதாரங்களை சரி பண்ணிட்டா, நதிநீர் இணைப்பு பண்ணிட்டா, தண்ணி கொடுத்தா விவசாயம் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு தரேங்க, இப்போ இருக்கிற நிலத்தை ஆளுக்கு ஒரு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுங்களா பார்ப்போம். பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஏற்கனவே இருக்கிறவனை நம்ம காப்பாற்றணும்ல. தண்ணி கொடுத்தாலும் விவசாயம் நடக்காது. அவனுக்கான உழைப்பு அதுக்கு மேலே ஒரு லாபம். இதை கொடுத்தா தான் விவசாயம் பண்ணுவான். நீங்கள் தண்ணி கொடுத்தா விவசாயம் பண்ணிட்டு இருப்பானா? உங்கள் வீட்டு வேலை ஆளவன். இனி தண்ணி கொடுத்தா விவசாயம் வரணும்னு யாரும் சொல்லக்கூடாது. முதல்ல சம்பள கமிஷன் உருவாக்கின மாதிரி அரசு ஊழியர்களுக்கு விவசாயிகளுக்கு நீங்கள் அவனுக்கான உத்தரவாதத்தை நீங்கள் கொடுப்பீங்களா? யாருக்கு பதில் இருக்கா யாருக்காவது? இது ஒரு உழவனுடைய குரல், அவனுடைய அழுகை. இது அவ்வளவு பிணங்களையும் போட்டுட்டு தான் நம்ம எல்லா வேலையும் கண்டுக்காமல் கிடந்தோம்.